அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது வந்து நம்ம பாரத கிளை கதையான தர்மராஜா அப்படின்ற ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். பஞ்ச பாண்டவர்கள் வந்து ஐவரும் தனது அரண்மனைக்கு முன்னால் ஒரு பெரிய மேளம் வந்து நிறுவி வைக்கிறாங்க. அந்த மகாபேரி அப்படின்ற மேளம் எந்த தேவையாக இருந்தாலும் இங்கே வந்து இந்த மேளத்தை அடித்து தன் விருப்பத்தை தெரிவிக்கலாம், எங்களால் முடிந்தவரை அதை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடிமக்களுக்கெல்லாம் அறிவிக்கிறாங்க. அதை அறிந்த ஒரு முதியவர் வந்து சிறிய பொருள் வேண்டி தலைநகரை நோக்கி செல்கிறாரு. நீண்ட தூரம் பயணித்தவர் யுதிஷ்டரின் அரண்மனையை வந்து இரவில் அடைகிறாரு. மிகுந்த ஆவலுடன் அந்த மேளத்தை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. உறக்கம் கலைந்த யுதிஷ்டர் வந்து படுக்கையிலிருந்து எழுந்து யாரோ தனது தேவைக்காக தன்னை அழைப்பதை உணர்றாரு. மேளம் அடிப்பது எதற்காக அப்படின்ற விசாரிக்க சில காவலர்களை அனுப்புறாரு. விரைவில் காவலர்கள் வந்து யுதிஷ்டரிடம் திரும்பி ஒரு முதியவர் வந்து தனிப்பட்ட தேவைக்காக செல்வத்தை பெற வந்திருப்பதாக சொல்றாங்க. யுதிஷ்டர் அதிக தூக்கத்துல இருந்ததுனால நடு இரவு ஆகிவிட்டதுனாலையும் காலையில அவளது கோரிக்கைகள் வந்து முழுமையாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உறுதி அளித்து காலையில வர சொல்லி அவரை திருப்பி அனுப்புமாறு காவலர்கள்ட்ட சொல்றாரு. யுதிஷ்டரின் செய்தியை கேட்ட அவர் வந்து முதியவர் வந்து ரொம்ப ஏமாற்றம் அடைந்து பீமனோட அரண்மனைக்கு முன்பாக இருந்த மேளத்தை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பீமன் உடனே வெளியே வந்து அந்த முதியவருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். யுதிஷ்டரின் அரண்மனைக்கு முன்பாக நடந்தவற்றெல்லாம் சொல்லி தனது கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாரு. அவரு அவருடைய கோரிக்கையை கேட்ட பீமன் தற்போதைய வெகு நேரம் ஆகிவிட்டது, இப்பொழுது வந்து கருவூலம் வந்து இரவு நேரத்துல திறந்திருக்காது, உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற காலை வரை காத்திருக்க முடியாது, எனவே இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தனது விலையுயர்ந்த தங்க காப்பை கயிற்றி அந்த முதியவரிடம் ஒப்படைக்கிறாரு. விலையுயர்ந்த ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அந்த தங்க காப்பை கண்ட அந்த முதியவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய கிராமத்துக்கு திரும்புகிறாரு. பீமசேரன் ரிஷரின் அரண்மனையை நோக்கி போயிட்டு அங்கே சென்றதும் இடைவிடாமல் அந்த மகாபேரி மேளத்தை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. விண்ணை முட்டும் அளவு சத்தத்தை கேட்ட ரிஜிஸ்டர் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருப்பதை உணர்ந்து உடனடியாக மேளம் இருக்கும் இடத்திற்கு வராரு. அங்க பீமன் வந்து மேளத்தை அடிக்கிறத பார்த்ததும் ஆச்சரியமா பீமனிடம் வந்து காரணத்தை கேட்கிறாரு. ஒரு முதியவர் தங்களிடம் வந்து உதவி நாடி வந்தாரு, நாளை காலை திரும்பி வரும்படி கூறினீர்கள், அடுத்த நாள் உயிருடன் இருப்போம் என்று அறிந்த ஒரு மனிதனால் மட்டுமே அவ்வாறு வந்து கூற முடியும், தன் தர்மத்தையே ஒரு நாள் தள்ளி போட்டீர்கள், அப்படியானால் நீங்கள் நாளை வரை இருப்பீர்கள் என்று அறிந்து கொள்ளும் ஞானத்தை பெற்று விட்டீர்கள் என்று பொருளாகிறது. என் அண்ணன் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஞானியாக இருக்கிறாரே என்ற மகிழ்ச்சியில நான் முழுகி இருக்கிறேன், அதனால தான் இந்த மேளத்தை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். காரணத்தை கேட்ட யுதிஷ்டர் வந்து குற்ற உணர்வுல ஆடுறாரு. தான் எவ்வளவு பெரிய தவறு செய்யணும் அப்படின்ற உணர்றாரு. பீமனை தழுவிக்கிட்டு நன்றி தெரிவித்ததோடு தர்ம காரியத்தை தள்ளி போடும் தவறை இனி நான் ஒரு போதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பீமன் வந்து தன் சகோதரனை ஆறுதல் படுத்தி எனது நோக்கம் வந்து உங்களை குறை சொல்ல வேண்டும் அப்படின்றது கிடையாது, தர்மம் செய்யும் பொழுது ஒருபோதும் தாமதம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புன்னகை செய்கிறான். பீமன் உபதேசத்தால் விழித்து கொண்ட யுதிஷ்டர் அன்றிலிருந்து தர்ம பாதையில விலகாம இருந்து தர்மராஜா ஆனார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.